is down, what's left is right. Chasing stars and holding view. I can't see the end, but we'll see it through. வாய்ந்தது அப்படின்னா இந்த 9 நாட்கள் விரதம் இருந்தா அவ்வளோ பலன்கள் இருக்கு. மனிதர்கள் மட்டுமன்றி இறைவன் கூட இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை இருந்திருக்காங்க. மகிஷாசுரனை வதம் பண்றதுக்காக அன்னை பார்வதி தேவி எடுத்த அவதாரம் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த 9 நாள் விரதம் இருந்திருக்காங்க, அதுதான் நவராத்திரின்னு சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக சொல்லணும்னா அரக்கர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையா வதம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு மகிஷனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்வதி தேவி வந்து 9 நாள் ரொம்ப கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு விரதம் இருந்து அவங்க ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கிக்கிட்டு பொறுமையை கடைபிடிச்சு அவங்களுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம்தான் மகிஷனை வந்து வதம் பண்ண போறாங்க. அப்ப பாருங்க பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வியூகம் எவ்வளோ முக்கியம். சாதாரண விஷயங்கள்லேருந்து பெரிய சாதனைகளுக்கும் நம்ம அதை பற்றின ஒரு ஆழ்ந்த புரிதல், அந்த எதிராளியோட பலம் தெரிஞ்சு நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கணும். இறைவனே ஆனாலும் அவங்க ஒரு அவதாரமாக எடுத்து வரும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு தான் மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாருங்க மகிஷாசுரன்ற அரக்கன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவனாக இருப்பாருன்னு இது ஒரு பக்கம். இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்மளுக்கு நல்லபடியாக கை கூடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தெரியும் நான் என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு சாதாரணமாக இல்லாமல் நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சக்தியோ அதையெல்லாம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நவராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். சரி, இப்போ தெய்வங்கள் அதாவது மனிதர்கள்லாம் இப்படி தவம் இருக்கணும்னு சொல்கிறோம், தெய்வம் இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய புராணங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, கடவுளோ பெரிய மகான்களோ ஞானிகளோ கூட இந்த நவராத்திரி கால விரதத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்களாம். அது என்னன்னா, வேதங்கள் 4 நம்மளோட இந்த உலகத்துக்கு அளித்தவர் வேதவியாசர். இவருக்காக விநாயக பெருமானே தன் கையால் எழுதி கொடுத்த பாக்கியம் பெற்றவர் வேதவியாசர். அப்படிப்பட்ட வியாசர் எழுதிய நூலான அம்பிகையின் ஏகாந்தம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து இந்த நவராத்திரி திருநாளோட சிறப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சுகமுனிவரே பரிஷித் மகாராஜாவுக்காக நவராத்திரி பற்றி சொன்ன சில குறிப்புகளில் வந்து தேவி மகாத்மியம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து நவராத்திரி பற்றி ஒரு வடமொழி ஸ்லோகம் எழுதியிருக்காராம். அப்புறம் கண்ணன் பாருங்க, அவருக்கு தெரியாத விஷயங்களா,
அதுலயும் சாமந்த மணி அப்படின்ற ஒரு மணியை பெறுவதன் காரணமாக கண்ணனுக்கு ஒரு சிறு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அந்த அவமானத்தை தீர்ப்பதற்காக அவருடைய தந்தை வசுதேவர் நவராத்திரி விரதம் மேற்கொண்டிருக்கார். அந்த நவராத்திரி விரதத்தின் மூலமா அவருக்கு ஏற்பட்ட அந்த குறை வந்து நீங்கியதாம். அப்புறம் விஸ்வஸ்தன் என்பவருடைய பேரன் வந்து இளன் என்பவர். இவருக்கு வந்து அன்னை பார்வதி தேவியினால ஒரு சாபம் பெறப்பட்டு அதனால வந்து இவர் பெண்ணுருவமா மாறியிருக்காரு. அதுக்கப்புறமா நவகிரகங்களில் ஒருவரான புதனை இவர் திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு. அதன் பிறகு நவராத்திரி விரதம் இருந்ததுனால அவருடைய சாபம் நீங்க பெற்று மறுபடியும் அவர் ஆண் உருவுக்கு மாறியதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. அப்புறம் நவராத்திரி நாட்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இது நிறைவு பெறக்கூடிய தசமி திருநாள், விஜயதசமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முதல் நாள் நம்ம வந்து ஆயுத பூஜை பண்றோம். இப்போ ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்றாங்க. சரஸ்வதிக்கு உண்டான மூன்று நாட்கள்ல இந்த ஆயுத பூஜை வருது. அதுக்கப்புறமா தசமி சொல்றோம், விஜயதசமின்னு. இந்த விஜயதசமிக்கான ஒரு சிறப்பு என்னன்னா, துரியோதனனுடைய அநீதியான ஒரு சாபத்தால பாண்டவர்கள் வனவாசம் அஞ்ஞானவாசம் மேற்கொண்டாங்க. அவங்க மறைஞ்சிருந்து வாழ வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த காலம் முடிஞ்சு அவங்க மறுபடியும் திரும்பி வரும்போது இந்த அஞ்ஞானவாசம் போகும்போது அவங்க வந்து வேற வேற இடத்துல வேற இவங்களோட உருவத்தை மாற்றிதான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய இந்த காலம் அஞ்ஞானவாச காலம் முடிஞ்சு தர்மம் வெற்றி பெற்று அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட அவங்க தங்களுடைய ஆயுதத்தை போய் திருப்பி எடுத்த நாள் தான் இந்த விஜயதசமி திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. அன்றிலிருந்து தான் நம்ம விஜயதசமி அப்படின்ற ஒன்றை கொண்டாடிட்டு இருக்கோமா. இத்தகைய சிறப்புமிக்க தேவியை வந்து சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலாத்ரினி, மகாகௌரி, சித்திதாத்ரி இப்படின்னு பல பெயர்கள்ல பல வடிவங்கள்ல நம்ம நவராத்திரியில ஆராதனை பண்றதா மார்கண்டேய புராணம் அப்படின்ற ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்பப்பா பாருங்க, அம்பிகையை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதற்கு மேற்கோள் உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நவராத்திரினால நாம கொண்டாடுறதுக்கான ஒரு சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது சாமானிய மனிதர்கள்ல இருந்து மகான்கள் இறைவன் வரைக்குமே நவராத்திரி நாட்கள்ல விரதம் இருந்திருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதுக்கான பல சான்றுகள் நம்மளுடைய பண்டைய நூல்கள்ல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப நான் குறிப்பிட்டு இந்த 10 நாட்கள்னு சொல்லும் போது கொலுப்படிய பத்தி சொன்னேன், கலசத்தை வைக்கிற முறை பத்தி சொன்னேன், கலசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் போன பதிவுல போட்டிருக்கேன். பொம்மை அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த பொம்மைக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா இந்த பொம்மைகள் வந்து எல்லாமே மண்ணால செய்யப்பட்டதான். மண் வந்து நம்ம மண்ணால செய்யப்பட்ட பொம்மை அப்படின்னு வரும்போது பஞ்ச பூதங்களோட ஆற்றல் இதுல இருக்கு. என்னன்னா ஒரு பொம்மை செய்யும்போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு இப்படி இந்த 5 elements இதோட பஞ்சபூதங்களோட சக்தி முழுவதையும் இணைச்சுதான் ஒரு மண்பாண்டம் செய்யப்படுது. மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளுக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்காம். இதுல நம்ம ஒவ்வொரு படியிலிருந்து ஓரறிவு ஈரறிவுன்னு கடைசியில இறைவன் வரைக்கும் நம்ம கொண்டு போய் வைக்கும் போது நம்ம சாதாரண நிலையிலிருந்து இறை நிலைய நம்ம அடையணும் அப்படின்னு வரும்போது இப்படி பஞ்ச பூதத்தாலான உருவங்களை, பொம்மைகளை நம்ம கொலுவா வச்சு அலங்காரம் பண்ணி அதோட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம சாதாரண நிலையில இருக்கும் நம்ம இறை நிலைக்கு போனோம்னா நம்ம ஏறி போக வேண்டிய படிகள் என்ன, அதுல நாம பக்குவப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன,
அப்படியெல்லாம் படும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு சக்தியை பெறோம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுறதா இந்த பொம்மைகள் அமைஞ்சிருக்கா. அப்படிதான் வந்து தேவியும் பல சக்திகளை பெறதுக்காக அவங்களே தவம் இருந்து தன்னைய தன்னுடைய நிலை அறிஞ்சு தனக்கு தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போயிருக்கிறதா அவங்களே ஒரு உதாரணமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி நாட்களை நாம பூஜிக்க வேண்டிய முறை என்ன? ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு ஒரு தேவியின் பெயர். முதல்ல இது வந்து எப்படின்னா, முதல் மூன்று நாட்கள் மலைமகள், அடுத்த மூன்று நாட்கள் அலைமகள், கடைசியா நிறைவான மூன்று நாட்கள் கலைமகள் அப்படின்னு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த முப்பெரும் தேவியரை நம்ம முதல்ல பார்வதிய வணங்குறோம், லக்ஷ்மிய வணங்குறோம், சரஸ்வதியை வணங்குறோம். இதுதான் ஐதீகம். இப்போ ஒவ்வொரு நாளுக்குமே அம்பிகைக்கான பெயர்கள் இருக்காம், அதை பூஜிக்கிறதுக்கான முறை இருக்காம், அன்றைய நெய்வேத்தியங்கள், அந்த நாளுக்கான வண்ணம், அதாவது அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு நாம தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது என்ன கலர்ல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஒரு நாளுக்கும் முதல்ல கொலு வைக்கணும், கலசம் வைக்கணும், கலசத்துல என்ன நிரப்பணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறமா கொலு வைக்கணும். இதை வச்சு முடிச்சதும் இதை முதல் நாள் அமாவாசையில நம்ம பண்றோம். அந்த அடுத்த நாள் காலையில நம்ம வந்து முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வைக்கணும். மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுக்கப்புறமா எல்லா நதிகளையும் அழைச்சு முதல்ல ஒரு ஸ்லோகம், முதல்ல இந்த பூ இன்னைக்கு நான் வந்து உன்னை நினைச்சுக்கிட்டு நான் என்னுடைய விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஒன்பது நாட்களும் இதை நல்லபடியா நான் நடத்தி கொடுக்கணுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம். அதுக்கப்புறம் கங்கை, யமுனை, காவேரி அப்படின்னு புண்ணிய நதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய இந்த நம்ம வச்சிருக்கிற பஞ்சபாத்திர நீர்ல அவங்கள ஆவாகனம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இந்த கலசத்துல தெளிக்கிறது மூலமா அந்த கலசத்துக்கு இன்னும் சக்தி பெறுகிறது. இதன் மூலமா நம்மளுடைய நவராத்திரினால தொடங்குறோம்.